நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூப்பரான ஒரு டென்ட் ஒன்று வாங்கியிருக்கோங்க. அது என்ன டென்ட்னா பார்த்தீங்கன்னா, நார்மல் டென்ட் வந்து கீழே தரையில் போடுவோம்ல, இது அந்த மாதிரி டென்ட் இல்லை. இது வந்து நம்ம வந்து மரத்தில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு அதில் படுத்துட்டு ஜாலியாக டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு செம்மையை என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டென்ட் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இந்த டென்ட்டை அன்பாக்சிங் பண்ணி அதை செட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நைட்டு இந்த டென்ட்டை கட்டி எந்த அளவுக்குலாம் அது வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு எக்கச்சக்கமான ஈச்சம்பழம் பழுத்துருக்கு. அந்த பழத்தை நாலு பழத்தை பிடிங்கி சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிரும். இங்கே வந்து பாருங்கள் பழத்தை, டேய் ஒத்தா பழத்தை பாருறா, இங்கே வந்து பாருறா, இங்கே பாருங்கள் கேமராமேன், இங்கே பாருங்கள் பழத்தை, சரியான பழங்க உள்ளே ஈச்சம்பழம்லாம் இன்னும் உள்ளே எக்கச்சக்கமான பழம்லாம் இருக்குது. பிடுங்கடா பழத்தை, பிடுங்குங்கடா, பாஞ்சு விளாடுங்கடா, போங்கடா, பழத்தை பிடுங்கி கொண்டு வாங்கடா, தவிடா தவிடா, செடிக்கில் தவிடா. இது சுற்றி வர நமக்கு வந்துட்டு ஈச்சமரம் எங்கே வேணாலும் பார்க்கலாங்க. எங்கே பார்த்தாலும் ஈச்சமரம், ஈச்சமரங்கிறனா இது செடி, சின்ன ஒன்று இருக்கிறனால இது செடி, அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். அதில் வந்து பழம்லாம் வந்து இப்போ சீசன்னால் ஏகப்பட்ட பழம் பழுத்துருச்சு. குருவிகள் அணில்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளும் இதோட சேர்ந்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் பிடிங்கிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சம் பழத்தை கையில் கொடுங்கடா பார்ப்போம். பாருங்கள் கருப்பு கலரில் அப்படியே செம்மையாக இருக்கா, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட் இந்த பழம். வாயக்காட்டு வாயக்காட்டா, என்ன வாய விடுது, இங்கே பழம் இங்கே நாக்கு காட்டுறா, பழமே தெரியல, என்ன கருப்பு கருப்பாக இருக்கு, எப்படி இருக்கு பழம், செம்ம டேஸ்டாக இருக்குங்க. ஈத்தம்பழம் ஆச்சு பாருங்க, சரியான பழம். சரி எடுத்துட்டு வாங்க, போவோம், எடுத்துட்டு வாங்கடா போவோம், வாங்க வாங்க. இந்த பாதையை பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு, அப்படியா அப்படியா அப்படியா. இப்போ இந்த உள்ள ஒரு இடத்துல பழம் நிறையாது பார்த்தேன். டேய் இங்கே வந்து உள்ளே இருக்குது, இந்த பழத்தை பிடுங்கடா, வாங்கடா, இதோரா உள்ளே இருக்கு பாருங்கடா, ஐயவர் அந்த இடத்துல இருக்குது. போய் தவி பிடிங்கிட்டு வா, ஓடு, ஏறி ஏறு, இதெல்லாம் ஏறு, படா படா, பேக்கை வச்சுட்டு போய் எங்களுக்குள்ளே பிடுங்கு. சுற்றி வரும் ஈச்சம்பழம் நிறையா பழுத்து கிடக்குதுடா, போ போ போ, ஏ முள்ளுடா அவனே. நண்பர்கள் இங்கே பாருங்கள் சரியான பழம், அங்கே உள்ளே பாடுறா, மொச்ச கொட்டை மாதிரி இருக்குறா, இங்கே பாடுறா, இங்கே பாடுறா, எனக்கு நேராக கைக்கு நேராக பாடுறா, ஐயோ ஐயோ, அங்கே பாருங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்கள் இதுதான் நம்மளோட டென்ட்டு. இந்த டென்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, ரெண்டு மரத்துக்கு இடையில கட்டி தொங்க விட்டுட்டோம்னா அப்படியே காற்றுலேயே மிதக்கும் இந்த டென்ட்டு. மற்ற நார்மல் டென்ட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து நார்மல் டென்ட் வந்து தரையில் போடுவோம், இது வந்து மரத்தில் கட்டி தொங்குறதுனால கீழே ஏதோ பாம்பு பூச்சி வந்தாலும் அந்தளவுக்கு நம்மளை வந்துட்டு அட்டாக் பண்ணாது. அப்புறம் கீழே ஏதாச்சும் தண்ணி, இந்த சதுப்பு நிலத்துக்குள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப கீழே தண்ணி சகதியமாக கிடக்குமா, அந்த மாதிரி இடத்துல இந்த ஒரு டென்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், பார்த்துருவோம் மேடா, பார்த்துருவோம். எடுத்தோடனே ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை அது உங்களோட பிராண்டெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இதை லாக் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணு, இந்த அப்புறா வா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அர்ணா கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இது ரெண்டு கயிறு கொடுத்துருக்காங்க. இந்த கயிறெலாம் நம்ம வெயிட்டை தாங்கமா என்னன்னு தெரியல, ஏதோ வந்து கொடுக்கணுங்கிற கடமைக்காக கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கயிறை அப்படி போட்டுக்க, இந்த இந்த கயிறையும் இப்படி வச்சுக்க, என்னோட வச்சுக்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணு பாருங்கள், என்ன இவ்வளோ கசங்கி போயிருக்கு பாருங்கள் நண்பர்களே. இதுதான் நம்மளோட டென்ட்டு, தொங்குற டென்ட்டு. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம கயிறு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி அந்த டென்ட்டில் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கொசு வலை ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க, கொசு வலை கொடுத்துருக்காங்க, ரைட்டு. இது வந்து நம்ம கட்டி யூஸ் பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, மேலே ஏதாச்சும் மழை பெஞ்சிச்சுன்னா நிலையாமல் இருக்கிறதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்னோடய கருத்து. என்னடா காற்று இந்த தூக்கு தூக்குது, அந்த அந்த இது கிளிப்பப்படி இங்கிட்டு திருப்பி இப்படி 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 கொசு வலை தான் மேலே வரணும், நல்லா அப்படி புஷ்டியா அப்படியே கொண்டு போ, அங்கே கொண்டு போய் எவ்வளோ நீளம் வருது பாப்பா, என்ன இவ்வளோது வருதா, சரி அப்படியே கட்டி கட்டி போப்பமா, அது அப்படியே பிடிச்சிக்கா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த இந்த ரோப்பு வெயிட்டு தாங்கமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மரத்தில் எங்களை உள்ள கட்டிப்போம், ரெண்டு பக்கத்துலேயே வந்துட்டு நம்மள்கிட்ட கொடுத்து இந்த ரோப்பை வச்சு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த ரோப்பு தாங்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். நம்ம வந்து நைட்டு வரும்போது நல்ல ஒரு பெரிய கயிறை வச்சு கட்டிடுவோங்க. இப்போ வந்து இந்த பாருங்கள் ஹூக் இருக்கா, அந்த ஹூக்கை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கயிறில் மாட்டி விட்ருவோம். ஓகே மாட்டியாச்சு. இப்போ நம்மளோட டென்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது என்னென்னா, கீழே ஏதாச்சும் தண்ணி, ஏதோ ஒரு முள் புதர் இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து மேலே இது மாதிரி கட்டி விட்டுட்டோம்னா ஓரளவு சேஃப்டியாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மழை பெஞ்சால் மட்டும் இதில் நிலையுவோம்னு நினைக்கிறேன், ஏன்னா மேலே எதுவுமே கொடுக்கல. இப்போ ஐயோ ஜிப்பு இந்த சைடு இருக்குங்க, இந்தாட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க கொசு வலையை. இந்த ஜிப்பை நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இவனோட வெயிட்டு தாங்குதான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு
அடுத்து நம்ம ஏறுவோம். நாரி உட்கார போறீங்களா? ஏறி உட்கார போறேன். எல்லாம் வச்சுக்கிட்டு சரி ஏறு. டைலாக் சொல்லி கொடுத்தா அது ஒழுங்கா வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறேன். படு படு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி இறங்கு. இப்ப ஏன் வெயிட் தாங்குதான்னு பாப்பான். இறங்கு இறங்கு இறங்கு. இப்ப நம்ம ஏறி உட்காருவோம். எவ்வளவு வெயிட் தாங்குதுன்னு. நான் ஒரு 45 கிலோ இருப்பேன். என்னடா தருப்புறம் சவுண்டு கேக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதில் குதிக்கிறேன்னு. அந்த அளவுக்கு வெயிட்டு தாங்குது. ஆனால் டர்ரு பொருள் சவுண்ட் வர பார்த்தா லைட்டாக ஒரு பீதி ஆகுதுங்க. இப்போ படுத்துவோம்மா. கீழே எதுவும் முள் இல்லைடா. ஒரு வேலையை அறந்துட்டு விழுந்தாலும் அறந்துட்டு கீழே முள் ஆப் வச்சு விட்டுறேன். ஓகே இந்த மாதிரி அழகாக படுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இன்னும் இடம் வசதியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள் கொசுவலை கொசுவலை நம்ம இப்படி போட்டுட்டு அழகாக ஒத்த ஆட்டி விட்றா. ஆட்டி விட்றா ராஜு. வா விடுறா விடுறாடே. பயந்து வருதுடா எனக்கு. வா சூப்பராக இருக்குங்க தூங்குறதுக்கு. ஆகா அற்புதம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தூக்கி காட்டுறா மேலே. வா சூப்பராக இருக்கா. நல்லா அப்படியே நம்ம பாட்டுக்காக படுத்துக்கலாம். காற்றும் நல்லா வரும். கொசுவும் கடிக்காது. பூச்சியும் வராது. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரெண்டு பேர் வெயிட்டை தாங்க தான் வைப்போம். இப்போ ராஜு வந்துட்டு ஜிப்பை திறந்துட்டு உள்ளே வந்து படுக்க போகிற. வா வா உள்ளே ஏறு ராஜு. ஏறு ஏறா ராஜு. அறுத்துட்டு ரெண்டு பேர் விழுந்தோம்னா செம்மையாக இருக்கும்ல. பூட்டிக்க நல்லா வெயிட் தாங்குதுங்க. மக்களே இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இதிலே ஒரு சுருக்கு பையன் ஒன்று கொடுத்துருக்காங்களா. நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கேரி பண்ணி போகிறதுக்கு ஒரு பையை நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அழகாகவே இது இதுக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே சுருட்டி உள்ளே வச்சுட்டு ஜிப்பை போட்டுவிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இதே ஒரு சின்ன ஒரு சுருக்கு பை மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் இதை கவனிக்கவே இல்லை. இந்த இடத்துல நம்ம மொபைல் ஃபோன்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்னண்டாக ஒரு பையன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபோனு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்குதா மக்களே நம்மளோட டென்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டு மரத்துக்கு இடையிலையும் கஷ்டப்பட்டு கட்டிட்டோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கொசு வலையெல்லாம் நல்லா கட்டியாச்சு. இந்த இடத்துல நல்லா தூங்குறது தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப குளிர்ந்து எங்கள்கிட்ட போர்வே எதுவும் இல்லாதனால சத்த நேரம் வந்துட்டு குளிர் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தூங்கிட்டு காலையில் நம்மளோட பயணத்தை ஆரம்பிச்சோம்னா நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு இது ஒரு சரியான இடமா இருக்குது. நம்மளோட டென்ட்டு வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த ஹோம் ஒர்க் டென்ட்டு அது பேர் வந்து வாயில் வந்து வந்து தொலைய மாட்டேங்குதுங்க. சரிங்கிட்டு வாங்க. ரொம்ப நேரமாக வந்து நடந்து தெரிஞ்சு ரொம்ப களைப்பாக இருந்துச்சோம். அதனால் இந்த இடத்துல ஒரு நெருப்பை மூட்டி நம்ம வந்துட்டு சத்த நேரம் குளிர் காஞ்சிருவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அமைப்பை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மரப்பட்டையை நல்லா வந்துட்டு அப்படியே பிச்சு பஞ்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய கையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து சுத்தியல் மாதிரி இருக்குல்ல. இது வந்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் வந்தோம்னா இது வந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் எதுவும் ஆகாது. நம்ம இப்படி இது வச்சு சுரண்டையில் நல்லா நெருப்பு வரும். இப்போ எப்படி இதில் நெருப்பு பற்ற வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம மரப்பட்டையை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பஞ்சு மாதிரி உள்ளதை எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக நமக்கு நெருப்பு பிடிக்கும். ஆ பிடிச்சிருச்சுங்க. தள்ளி தள்ளி பாருங்க நெருப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி எரியுதுன்னு. லைட்டாக தான் வச்சேன் பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இப்படி அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு விறகு போட்டுருங்க. அப்பா சரியான குளிருங்க. குளிர் காய்வோம். சத்த நேரம் நம்ம குளிர் காஞ்சிட்டு நம்மளோட டென்ட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். சாப்பாடுக்கு தான் ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட. இந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த காட்டுக்குள்ளே போனாலும் இருட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல நல்லா குளிரை காஞ்சிட்டு நம்ம போய் தூங்க ஆரம்பிச்சிருவோங்க. ராத்திரி நேரத்தில் ரொம்ப பசி அதிகரிச்சிருச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள் ஒரு மலைச்சம் மரம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பிஞ்சு நிறையாவது காசு இருக்குது. ஆனால் நம்ம இதை பிடுக்கிறது ரொம்பவே ரிஸ்க்குங்க. சரியான முள்ளு இது நம்மளுக்கு ஆகாத காரியம். நம்ம வந்துட்டு போய் தூங்கிடுவோம். அந்த குளம் பட்டினி தான் வாங்க நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட அந்த ஹோம் ஒர்க் டென்ட்டுக்குள்ளே இருக்கோம். இது பேர் சரியாக வாயிலே வந்து தொலைய மாட்டேங்குது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என் கால் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க. மேலே அதே மாதிரி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு எனக்கு இன்னுமே வந்து அந்த மேலே மழை பெஞ்சாலும் நிலையாத மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இன்னும் எனக்கு ஒரு குறையாக தெரியுது. அப்படியே எனக்கு வந்துட்டு இந்த சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என் மண்டைக்கு மேலே எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு. ஓகே இதில் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு ரெண்டு பேர் கண்டிப்பாக தூங்கலாங்க. இங்கே பாருங்கள் நான் அங்கிட்டு போயிட்டேன்னா அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் நல்லா தூங்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா அப்படி ஆட்டி ஆட்டி தூங்கலாம் போல இருக்குது.
அவ்வளோதான் நண்பர்களே இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த டென்ட் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய், சி யூ.